ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ALP ஜோதிடர் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா, வாக்கியோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் கர்மா. சரிங்களா, கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களை எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்கே அதை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்மா என்பது பார்த்திங்கன்னா ஒரு செயல். முற்காலத்தில் நம்ம என்ன பிரிவு எடுத்திருந்தோம், நம்ம என்ன ஒரு செயல்களை செஞ்சுருந்தோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகத்தில் தான் இது விஷயங்கள் தெரியும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகங்கள் இருக்கும். அவர் ஜாதக அமைப்புப்படியே அவர் பிறந்து வளர்ந்து அவர் சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே எப்படி அனுபவிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாதகப்படி தான் அனுபவிச்சிருப்பார். சரிங்களா, இந்த ஜாதக முறைக்கு பார்த்தா பல முறைகள் இருப்பினும், நமது ஐயா வாக்கியோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா கொடுத்துருக்க ALP அக்ஷய லக்ன பத்ததி முறைன்னு பார்த்தீங்கன்னா, மிக எளிய முறையில் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன விதமான கர்மாலாம் இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம், என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எளிமையாக புரியக்கூடிய ஒரு ஜோதிட முறையை வந்து ஐயா நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்க்குறோம், இதில் உருமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குங்க. இந்த உருமாற்றம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்குறோம். மாற்றமுற்ற நிலையானது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, முற்காலத்தில் இப்போ ஒருத்தர் கேட்பார், இப்போது ஒருத்தர் கேட்கணும் வச்சிக்கல, உங்கள் ஃபாதர் உங்கள் தாத்தா இருக்கார் அப்படிங்கிற அவர் சொல்லுவார், நம்ம தாத்தா இறந்துட்டார் அப்படின்னுவார். உங்கள் பாட்டி அவர் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இறக்கவில்லை அப்படின்ற உண்மை. ஏன்னா உடல் மட்டுமே அழியும், உயிரினது அழியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சரிங்களா, அந்த அழியாத விஷயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஒரு பிறவி எடுத்து, சரிங்களா, அதோடய கர்மாவை கரைக்கிறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த பாவம் புண்ணியம், அது சம்பந்தமாக இப்போ ஓரிரு ஜீவன் இருக்குது, ஈரூறு ஜீவன் இருக்குது, இதுபோல் இப்போ நம்ம ஆறறிவு உயிராக பிறந்திருக்கும். இந்த ஆறறிவு உயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, நம்மளா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு உடம்பு இருக்குது, ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இந்த திறன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி செஞ்ச அந்த கர்மா விஷயங்கள் நம்மளோட ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா, அதன்படி என்ன கர்மா செஞ்சுருக்கோம், என்ன அனுபவிக்க போகிறோம், என்ன தீக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம உணர்ந்து அதற்காக விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்ம கர்மாவை கொஞ்சமாக குறைக்க முடியும். அந்த குறைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம ஐயா வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜோதிட முறை மூலமாக. அதுபடி பார்த்தோன்னா, நம்ம திருமூலர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்படின்னு நம்ம திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார். இதில் என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் உடம்பு தாங்க. நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடற்பயிற்சி செய்கிறதில்லை. சரிங்களா, நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுக்கறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் தூங்குறது இல்லை, சரியாக டைமுக்கு சாப்பிட்றதில்ல, அண்ட் அது ஒருத்த உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலட்சியமாக நடத்துவோம். சில பேர் குளிக்க கூட மாட்டாங்க. சரிங்களா, இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பே வந்து கோவில் மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் தெய்வம் தான் நம்மளோட ஆன்மா. அது என்ன பண்ணுது, அது அடுத்தது இறைவனை சேர்கிறதுக்காக இப்பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. சரிங்களா, நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு காய்கறி விற்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு கீரை விற்கிறாரு வச்சுங்க, அவர் எப்படி கூப்பிடுவாங்க, இப்போ கீரைக்காரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு பழம் விற்கிறாரு, அவர் எப்படி கூப்பிடுவாங்க, இப்போ பழக்காரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுபோல் நமது உடல் பார்த்திங்கன்னா ஒரு மெய்ன்ற ஒரு இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெய் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. சரிங்களா, இதில் இந்த உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டுமே அந்த இறைவனை சேர முடியும், நம்மளை கர்மாவை கழிச்சு இறைவனை சேர முடியும். அந்த உயிர்ன்ற ஒரு விஷயம் உடம்பில் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சட்டை மாதிரி, நம்ம எப்படி தினமும் ஒரு சட்டையை கழட்டி போடுறோம் அப்படின்ற போல் இந்த ஆத்மா என்ன பண்ணுது, இப்போது ஒரு உடம்பில் இருக்குது. சரிங்களா, ஒரு 700 உடம்பில் இருக்குது. அடுத்து என்னாகும், அந்த உடம்பில் இருக்க துக்கம் சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவரோட பிறப்பு, அடுத்த பிறப்பு அவர் என்னென்ன பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணிக்கேற்ற மாதிரி அடுத்த ஒரு பிறவியை கொடுக்குது. இதில் நம்மளோட தாத்தா இருந்திருப்பார். ஸோ தாத்தா உடம்பில் அந்த ஆன்மா இருந்திருக்கும், கரெக்டுங்களா. தாத்தா என்ன பண்ணியிருப்பார், அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவரோட வித்து சக்தி மூலமாக அடுத்த ஒரு பிறப்பு. சரிங்களா, அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட திங்கிங் அதோடய செயல்பாடுகளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு ஃபாதர் இருக்கார் பாருங்க, அவரோட செயல்பாடுகளில் அப்படியே சார்ந்தவையாக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட என்னென்ன செய்கிறாரோ, இவர் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுவே நம்ம செயலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம இருக்கோம். என்னமே செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் இருக்கார், கண்ணு தெரியாத இருக்கார், அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்காரு, அவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. அப்போது அவர் ரோட்டு ஓரத்தில் அவர் எழுதி வச்சுருக்காரு, எனக்கு கண் தெரியாது, யாராவது உதவி செய்வோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு யாரும் பணம் போடலை, சரி கண்ணு தெரியாது உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒன்று பார்க்குது, சரி ஒரு யாருமே ஹெல்ப் பண்ணலையே ஒரு மாற்றுவோம் சொல்லிட்டு, அந்த குழந்தை அந்த வேர்டிங்கை மாற்றுது, அந்த அட்டையோட பின்பக்கத்தில் எழுதுது, இன்றைய தினம் மிக அழகானது ஆனால் என்னால் ரசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த போர்டை வைக்கிறாங்க. இதை படிக்கிற எல்லாருக்கும் மனசில் தோணுது, நம்மளால் முடியுது, அவரால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பொருள் உதவி பண உதவி செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல எண்ணமாக இருக்கணும், நம்ம எண்ணமே செயலாக மாறும். நம்மளோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கெட்ட விஷயம் திங்க் பண்ணால் அதுவாகவே மாற ஆரம்பிச்சிருவோம், நல்ல விஷயம் திங்க் பண்ணால் அதுவாகவும் மாற ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்மளோட திங்கிங் எல்லாமே, நம்ம எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு தூய்மையான ஒரு எண்ணமாக இருக்கணும். இந்த எண்ணமெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும், நம்ம வெளியே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ இல்லை நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டு இருந்தாலோ இது கிடைக்காது. இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகத்தில் உள்ளே வரும்போது. ஒரு ஜோதிடம்ன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இல்லை. சரிங்களா? ஆனாலும் நம்மளோட ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய மனப்பான்மை இருந்தால் மட்டுமே இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு ஞானிகள் சித்திரால் மட்டுமே இதெல்லாம் யோசிக்க முடியும். ஸோ நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அக்ஷலக்ன பத்ததி முறையை ஒரு உருவாக்கி எல்லா பொதுமக்களுக்கும், நீங்கள் இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, எந்த மதம் ஜாதி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறு இருக்க ஜீவனாக இருந்தாலும் போதும், நம்மளுக்கு அதை புரிஞ்சிக்கிற திறன் இருந்தால் போதும், நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கலாம். இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும் மூலமாக என்ன பண்ண முடியும், நம்ம விஷயங்கள் எதுக்காக வந்திருக்கும், நம்ம யாருக்காருக்கு என்னென்ன நடந்துக்கணும், எப்படி அதை பிரதிபலிக்கும் நம்மளுக்கு அப்படின்ற விஷயங்களாக மாறும். சரிங்களா? இது மூலம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இருக்கார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, 6 மணி நேரம் தூங்குறதும், சரிங்களா, 6 மணி நேரம் தியானம் செய்கிறதும் முக்கியம்னு சொல்கிறார். ஸோ 6 மணி நேரம் தூங்குறது 6 மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போது ஒரு சிறுவன் ஒருத்தன் கேட்குறான், ஐயா இப்போ 6 மணி நேரம் நான் 6 மணி நேரம் தூங்கினா போதுமா, அதுவே நான் தியானம் செஞ்சு ஈக்குவல் ஆகிடுமேன்ட்டு. ஆனால் அது மாதிரி இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மூடர்கள் மட்டுமே அப்படி சிந்திப்பாங்கப்பா, ஸோ அதனால் அது வந்து ஈக்குவல் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் செய்யும் பொழுது நம்மளோட கற்பனை திறன் எல்லாமே எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், எல்லாம் ஒரு நேரடி பார்வையில் வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா? நேரடி பார்வையில் இருந்து நம்மளோட ஒத்த நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு சிந்தனையோடு இருக்கும். அது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானத்தில் இருக்கும் போது தான். தியான உணர்ச்சி மேலே உங்க மேலுங்க அது என்னாகும், நம்மளோட ஆத்மசக்தியை அதிகரித்து மெய்ஞானத்தை கொண்டு வந்து கடவுளை அடையத்துக்கான ஒரு வழியை கொடுக்கும். நம்மளோட கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனோட உடம்பு வந்து ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாமிசம் உண்ணக்கூடாது, சரிங்களா, மது அருந்தக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்த ஒரு விஷயம், அதிகாலையில் எழுந்துக்கிற பழக்கம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை எழுந்திருக்க பழக்கம்ன்ற சுத்தமாக இல்லை. எல்லா பத்திரம் 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. ஆனால் நம்மளோட வகுப்பு காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால, சரிங்களா, ஸோ அதுக்கு முன்பாக 1 மணி நேரம் முன்பாக நம்ம எழுந்துக்கணும். எழுந்து நம்மளை குளிச்சுட்டு நல்லா சுத்தப்படுத்தி நம்ம உட்காந்துருக்கும் போது, சரிங்களா, அந்த கடவுள் பிரபஞ்சத்தோடு நம்ம இணைய ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கர்மம் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த ஏஎல்பி இந்த ஜோதிட முறையில் நம்ம பயணிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்மளே அறியாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிகள் சொல்லி தந்துட்டுருக்கோம். அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்னாகும், அவங்க வாழ்க்கை முன்னேற போகுது. சரிங்களா? இது மூலயமா என்னாகும், நம்மளோட கர்மா வந்து தீய வினைகள்லாம் முடிஞ்சு நல்ல வினையாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து நம்மையும் அறியாமையே, சரிங்களா, நமக்கு திறமை நம்ம கூட இருக்கவங்க பார்த்திங்கன்னா, நம்மளோட குருஜி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி குருஜின்ற என்ன வரும், நம்மளுக்கு குருவாக இருப்பார். சரிங்களா? யார் குரு அப்படின்னு பார்த்தோன்னா, யார் ஒருத்தரோட பேரை சொன்னால் நம்ம சாந்தி அடைஞ்சு அமைதி அடைஞ்சு ஒரு முக்தி நிலைக்கிட்ட போகிறோமோ அவர் தான் குருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா, நம்ம ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா கிட்ட இது நிறைய வாட்டி உணர்ந்திருக்கோம் இந்த விஷயத்தை. ஏன்னா அவங்க சொல்கிற வழிபடி நடந்தோன்னா நம்ம பல்வேறு நிலைகளில் தானாக உயர ஆரம்பிச்சிருவோம். நம்ம போய் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளே நம்மளை அறியாமல் ஒரு உயரத்தில் இருப்போம். அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் மற்றவங்க சொல்லும் போது நம்மளுக்கே தெரிய வரும் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு. அதற்காக ஆணவமும் அகங்காரமும் எதுவும் இல்லாமல் நம்ம எண்ணத்தை மிக சிறப்பாக வைத்துக்கொண்டு, சரிங்களா, நம்ம அடுத்த நிலைக்கு முயற்சி செய்து முன்னேறணும். இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் தான். இது மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அடுத்த மாதம், சரிங்களா, செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி ஒரு அரிய வாய்ப்பு, அரிய பொக்கிஷத்தை, அக்ஷரங்கிற பத்ததி அப்படின்ற ஒரு அக்ஷய பாத்திரத்தை ஐயா வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. ஸோ அனைவரும்
வீட்டுக்கு மினிமம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் என்னோடய ஆசை என்னென்னு பார்த்தீங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு இது கர்மா அது கர்மான்னு சொல்கிறத விட நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சித்தர் பூமி.